இப்போ தாய்லாந்து ட்ரிப்போடைய அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வரும். தாய்லாந்தில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அங்கே வந்து ஒரு மீட் அப் அரேஞ்ச் பண்ணலாம். சும்மா இருக்கிற ஓம் பண்ணி கூட ரெண்டு மூணு பேர் சும்மாவே இருக்கிறானுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க 18 செலன் பாய்ஸ். நான் வசந்த். ஸோ நம்ம இன்ட்ரோல ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் பண்ண போறோம். ஸோ என்ன கம்பாரிசன் பண்ண போறோம்னா, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ், நம்ம நிறைய பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது ஒரு ஃபேமிலியா போய் வாங்குறோம் அப்படின்னா சின்ன பாட்டில் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, பெரிய பாட்டில் வாங்க பெனிஃபிட்டாக இருக்குமான்றது நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அதை இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக நான் என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துருக்கேன்னா மிராண்டா, செவனப்பு, பவண்டோ. ஸோ இது மூணுமே நம்ம மோஸ்ட்லி சூஸ் பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸ் தான் இது. அதில் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸு, அட் த சேம் டைம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் எல்லாமே ஒரிஜினல். ஸோ இதோடைய பிராண்டோடைய தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செவனப்பை வந்து மெஷர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே எங்கிட்ட ஒரு மார்க்கர் இருக்குது. ஸோ இந்த மார்க்கரில் இப்போ செவனப் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறது பெரிய பாட்டில், 100 ரூபா பாட்டில் இது. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸோ வந்து இது சீல்டு பேக்கு, இதில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிறத வந்து நம்ம வேற ஒரு பாட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணி முடித்த வாட்டி இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 20 ரூபா பாட்டில் வந்து 5 பாட்டில் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் நம்ம போடும்போது நமக்கு இந்த மார்க்கரில் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி வாங்க, நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிடுவோம். மக்களே இப்போ அதை வந்து வேறு பாட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ சின்ன பாட்டில் இருக்கிறதில் ஓப்பன் பண்ணுவோம். இது எல்லாமே சீல்டு தான், உங்களுக்கு சவுண்டே தெரியும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன்று முத்திட்டேன். எனக்கு தெரிஞ்சு பாதி கூட வரலை. ஸோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் எவ்வளோ இருக்குன்னு. பாதி பாட்டில் கூட இல்லை. இந்த பாட்டிலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் கிடைக்கும். செவன் அப்பில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 4 பேருக்கு வாங்கணுன்னா தயவு செஞ்சு பெரிய பாட்டில் வாங்கிக்கிங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி மார்க்கரில் மார்க் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் மார்க் பண்ணாலும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்க போதுன்னு தெரியல, பட் மார்க் பண்ணுவோம். இருங்க, நான் இந்த பாட்டிலே சூஸ் பண்ணுறேன், வேறு எதுலேயும் மெஷர் பண்ணலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் இது இது 100 ரூபா, இது 5 பாட்டில் வந்து 120 ரூபான்றது, இது 100 ரூபா. ஸோ இதுலேயே மெஷர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் தனியாக இதில் இவ்வளோ எம்எல் இருக்குது அவ்வளோ எம்எல் இருக்குன்னு காமிக்கிறத விட இந்த 100 ரூபா பாட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த 20 ரூபா பாட்டில் எவ்வளோ இருக்குன்றது இதுலேயே உங்களுக்கு ஃபில் பண்ணால் தெரிஞ்சிடும். மக்களே பார்த்தீங்கன்னா அது 100 பாட்டில் ஃபில் பண்ணிட்டேன். இருந்தாலும் லைட்டாக சிந்துது, அது ஏன்னா கேஸ் அதிகமாக இருக்கனால அது டக்குன்னு லீக்கேஜ் ஆகுது. இப்போ இதில் இருக்க அந்த மினி பாட்டில் 5 பாட்டில் ஃபில் பண்ணுவோம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இதோட ஸ்டிக்கரும் பிரித்து காமிக்கிறேன், ஏன்னா இதுவும் ஃபில் ஆகலை. ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் இருக்குது, பட் ஆனால் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பாட்டில். 5 பாட்டில் வாங்குறதுக்கு 250 ml தான் போட்டிருக்காங்க இதுலேயும். சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் ஒரு 2 பேர் நீங்கள் இதை வாங்கி குடிக்கணும்னு நினச்சா கூட தயவு செஞ்சு பெரிய பாட்டில் போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஆஃப் லிட்டர் பாட்டில் கூட நீங்கள் போகலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 35-40 ருபீஸ் தான் வரும், அது கூட நீங்கள் போகலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் தான் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா இந்த பாட்டில். இந்த 80 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அதே பவண்டா ஒரிஜினல் பிராண்டில் சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஸோ இந்த 15 ரூபா பாட்டில் என்கிட்ட 5 இருக்குது. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 75 ருபீஸ் வரும், ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ வரைக்குமே உங்களுக்கு டவுட் வந்திருக்கு எங்கடா கார்த்தியை காணோம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோ நாங்கள் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அவருடைய பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்காக அவர் சென்னை போயிருக்காரு. இருந்தாலும் நமக்கு ஒரு ஃப்ரைடே வீடியோ கண்டிப்பாக வேணும். சரி, அது இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அடுத்த வீடியோவில் வந்து அவர் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ தாய்லாந்து ட்ரிப்போடைய அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வரும். தாய்லாந்தில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு மீட் அப் அரேஞ்ச் பண்ணலாம். சரி வாங்க, இப்போ கடைசியாக அந்த பவண்டா பிளான் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 15 ரூபா பவண்டா, இங்கே வந்து நான் 5 வச்சுருக்கேன். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா மட்டும் கம்மியாக இருக்குது. இது 80 ரூபா, இதையும் மார்க் பண்ணிடுவோம். பிளாக் கலரில் இருக்குது, அதனால் கொஞ்சம் டார்க்காகவே பெருசாக மார்க் போடுறேன். ஆஹா, வாசனை அருமையாக இருக்கும் மக்களே. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வாட்டர் கேன் வச்சுருக்கேன். இந்த வாட்டர் கேனில் இதை ஃபில் பண்ணிடுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த 15 ரூபா பவண்டா ஊற்றுவோம். அப்பா, ஏன்னா இவ்வளோ டைட்டாக இருக்கு. ஒன்று
சும்மா இருக்கிறேன் ஃபோன் பண்ணி கூட ரெண்டு மூணு பேர் சும்மா இருக்கிறானுங்க. ஸோ ரெண்டாவது பட்டில் ஊத்துறோம், ரெண்டு ஊற்றியாச்சு. இப்போ கண்டினியூஸாக மூணாவது ஊற்றுறேன். இந்த ஆள் நாலு முடிஞ்சு அஞ்சு, இதில் இருக்க ஸ்டிக்கரும் பிரிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அதில் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வாங்கும்போது மார்க் இங்கே இருந்தது, இப்போ இங்கே இருந்தது. ஒரு அஞ்சு ரூபா சம இது பவுண்டா வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை ஆட் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வரும், இவ்வளோ தூரம் வரும். அப்பயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவோட என்ட்ரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பாட்டில் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, மற்றபடி நீங்கள் சின்ன பாட்டில் வாங்கினா சத்தியமாக பெனிஃபிட் கிடையாது. இதே நம்ம ஒரு லேஸ் வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதோடைய லிங்க்கு நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டாக நடந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா லேஸ் அதிகமாக, ஐ மீன் ஒரு பெரிய பேக்கெட் லேஸுக்கும் அஞ்சு ரூபா பேக்கெட் லேஸுக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பேக்கெட் லேஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய குவான்டிட்டி கிடச்சிது. பட் ஆனால் இதில் ஏமாற்றிட்டானுங்க. இது செவன் அப் ஆகட்டும், மெரண்டா ஆகட்டும், அண்ட் பவண்டா ஆகட்டும், இது மூணுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேக் வாங்கும்போது உங்களுக்கு லாஸ் மட்டுமே தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் வாங்கினா தான். டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ டேஸ்ட்டு மாற்றலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்துடைய ப்ராடக்ட் மூணுமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் சின்னதாக வாங்கினாலும் சரி பெருசு வாங்கினாலும் சரி டேஸ்ட்டு ஒன்று தான். ஸோ அதனால் உங்களுடைய மணி நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய பாட்டில் போகிறதா ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். இல்லைப்பா நான் ஒரே ஒரு ஆள் தான் குடிக்க போகிறேன், எனக்கு இது மட்டும் போகுதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாம்பிள் பேக் மாதிரி தான், நீங்கள் ஒரு ஷாம்பு வாங்குறீங்கன்னா ஒரு ரூபா ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் அது பெரிய பேக் வாங்குவீங்க. அதே மாதிரி தான் இது ஒரு ஒரு ஆள் மட்டும் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை நாங்கள் ஒரு ஃபேமிலியில் வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பெரிய பட்டில் வாங்கிக்கிங்க, அதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் வேறு என்ன கம்பேர் பண்ணலான்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் கார்த்தியோட நான் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஈட்டிங் சேனல் பைஸ் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்கும், யூடியூப் சேனலும் இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.